இந்த ஆளுநர் மிரட்டுறதெல்லாம் விட்டுறணும். திமுக அதெல்லாம் கடந்த காலம் வச்சுக்கணும். ஆளுநர் மாளிகை மீதோ ஆளுநர் மீதோ கை வைக்கிற அளவுக்கு போச்சு அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் அவர் அரசாங்கம் இருக்க வாய்ப்பே இருக்கார். அதுதான் நான் எச்சரிக்க விரும்புகிறேன். நீங்கள் எச்சரிக்கிற போது அப்புறம் நாங்களும் வந்து எச்சரிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு வந்துச்சு. என்னுடைய காலை நேர வணக்கம். ஏறக்குறைய ஒரு வருட காலமாக இன்று நாளை என்று இருந்த ஆன்லைன் ரம்மி தடை சட்டத்திற்கு நேற்றைய தினம் தமிழக ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார். அந்த சட்டம் நேற்றே அமலுக்கு வந்த நிலையில் தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக இந்த ஆன்லைன் ரம்மி பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு போன பல இளைஞர்கள் சொத்துக்களை இழந்தார்கள். பலர் தங்களுடைய உயிர்களையும் இழந்தார்கள். இனிமேல் அதுபோன்ற ஒரு சம்பவம் நடைபெறாது என்று நாம் அனைவரும் எதிர்பார்ப்போம். இந்த ஆன்லைன் ரம்மி தடைச்சட்டம் குறித்து விவாதங்கள் எழுந்தபொழுது, இது காலதாமதம் குறித்து பிரச்சனைகள் எல்லாம் எழுந்தபொழுது, நான் பத்திரிகையாளரிடத்தில் மிக முக்கியமான ஒரு கருத்தை வலியுறுத்தியிருந்தேன். தமிழ்நாட்டில் ஆன்லைன் ரம்மியாகனாலும் சரி, அண்மை காலமாக இளைஞரிடத்திலே அதிகரித்து வரக்கூடிய போதை பழக்கங்களானாலும், இப்பொழுது அதேபோல தமிழ்நாடெங்கும் அனைத்து கிராமங்கள் வரையிலும் பரவி கிடக்கக்கூடிய கஞ்சா பழக்க வழக்கமானாலும், இது எல்லாவற்றுக்குமே அடிப்படையாக விளங்கக்கூடியது டாஸ்மார்க் மூலமாக பட்டி தட்டியெல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த மதுவின் காரணமாகத்தான் இது போன்ற அனைத்து விதமான சமூக கேடுகளும் நடைபெறுகின்றன. எனவே இதற்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய டாஸ்மார்க் கடைகளை அறவே மூட வேண்டும் என்று நான் வந்து அதை வலியுறுத்தியிருந்தேன். இது ஒரு புதிய கோரிக்கை அல்ல. இந்த டாஸ்மார்க் கடைகளை நிரந்தரமாக மூட வேண்டும் என்பது புதிய தமிழகம் கட்சியினுடைய துவக்க காலத்திலிருந்தே நாங்கள் வலியுறுத்தி வரக்கூடியதாக. நான் அது குறித்து இன்னும் நிறைய விரிவாக இப்பொழுது பத்திரிகையாளர்களுக்கு முன்பாக அதற்கு முன்பாக ஒரு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, அண்மை காலமாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதற்கெடுத்தாலும் ஆளுநரை குறிவைத்து தாக்கக்கூடிய போக்குகள் அதிகரித்து வருகின்றன. ஆளுநர்கள் இந்திய ஜனாதிபதியால் நியமிக்கப்படக்கூடியவர். இந்திய அரசியல் சட்டம் வழங்கப்பட்ட உரிமையினுடைய அடிப்படையில் ஒவ்வொரு மாநில அரசுக்கும் அந்த அரசு கொண்டு வரக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கு செயலூக்கம் அளிக்கக்கூடியவர்கள் ஆளுநர்களே. எனவே அந்த ஆளுநர் அவர்கள் இல்லாமல் ஒரு மாநில அரசு என்று எண்ணி பார்க்க முடியாது. எல்லா காலகட்டங்களிலும் ஆளுநர்கள் ரப்பர் ஸ்டாம்புகளைப் போல மாநிலங்களில் எந்த சட்டவிரோதமான நிகழ்வுகள் நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். அதற்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதோ, அல்லது சட்டமன்றத்தில் நீதிமன்றத்தினுடைய ஸ்குரூட்டி நீதிமன்றத்தினுடைய பரிசீலனைக்கு ஆட்பட்டால் அவைகள் ரத்து செய்யப்படும் என்று நினைக்கின்ற பொழுது அது மாதிரி ஒரு சட்டத்தை இயற்றினால் அதற்கும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று எண்ணுவதோ, மத்திய அரசனுடைய சட்டங்களுக்கு முரணாக எதிராக ஒரு சட்டத்தை மாநில அரசு நிறைவேற்றி அதற்கும் ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் நினைப்பதெல்லாம் முழுக்க முழுக்க அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை அம்சங்களை சிறிதும் கூட புரியாமல் இருக்கக்கூடியவர்கள் தான் அப்படி பேச முடியும்.
சில நேரங்களில் சில பகுதிகளில் ஆளுநர்கள் எதிர்பார்ப்புகளை மீறி காலம் தாழ்த்துகிறார்கள் என்பதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் கூட, ஆனால் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் கடுமையாக விமர்சிப்பது என்பதையும் தாண்டி இப்பொழுதெல்லாம் வந்து சட்டமன்றத்துக்குள்ளேயே ஒரு முதலமைச்சரே ஒரு ஆளுநரை இனிமேல் வந்து நாங்கள் வந்து கைகட்டி கொண்டு சும்மா பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் என்று எச்சரிக்கை விடுவது ஒரு மிகப்பெரிய ஆபத்தானதாக நான் கருதுகிறேன். சட்டமன்றத்திலே பேசலாம், நீங்கள் வந்து விதியை தடுத்து பேசியதே அதே தவறு. அதற்கு பிறகு நீங்கள் ஆளுநரை விமர்சிக்கிறீர்கள். நாங்கள் இனிமேல் கையெட்டி பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் என்று சொன்னால் என்ன பொருளாகும்? ஒரு முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஆளுநரை இதுபோல விமர்சித்தால் இது வன்முறைக்கு வித்திடாதா? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலையாதா? ஏன் இந்த அளவுக்கு தமிழ்நாடு சட்டமன்ற தமிழ்நாட்டு மக்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்தது, ஒரு அரசை தேர்ந்தெடுத்தது ஆளுநர்களோடு மோதுவதற்கு அல்ல. ஆளுநரும் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய ஒரு அங்கம், தமிழ்நாடக ஆட்சியினுடைய ஒரு அங்கம். எனவே ஒரு சட்டத்தை அதனுடைய அவசியத்தை விளக்கி அதை கொண்டு வருவதற்கு மாறாக ஆளுநர் அலுவலகம் ஆளுநரையே வந்து ஒரு அரசியல் களமாக்கி இப்பொழுது கடந்த 2021 வரையிலும் தமிழ்நாட்டில் எதற்கெடுத்தாலும் மோடியை இலக்காக வைத்து தாக்கினார்கள், ஃபாசிஸ்ட் என்று அட்டாக் செய்தார்கள். இப்பொழுது அதெல்லாம் அந்த கோஷமெல்லாம் எங்கே போயிட்டுன்னு தெரியல. மோடி வந்தபோதெல்லாம் கருப்பு புலன்கள் பறந்தது, கருப்பு கொடைகள் பறந்தது, மோடியை திரும்பிப்போ என்று ட்ரெண்ட் ஆகப்பட்டது. ஆனால் அவைகளெல்லாம் இப்பொழுது வந்து கம்ப்ளீட்டாக முழுமையாக விட்டுவிட்டு சரணாதி அடைந்துவிட்டு இப்பொழுது குடும்பம் சகிதமாக சென்று கை குலுக்குகிறார்கள். இப்பொழுதெல்லாம் இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் இவர்களெல்லாம் சங்கிகளோடு கை குலுக்கிறார்களே என்று அவர்கள் கேள்வி கேட்க மாட்டார்களா? ஏன் கேள்வி கேட்க மறுக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கேள்வி. நாங்களெல்லாம் ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு விடுதலைக்காக ஒரு சமுதாயத்தை வந்து குறைத்து பேசுகிறார்கள், அதையே தாழ்த்தி பேசுவதற்கும் இந்த சமுதாயத்தை வந்து பொது வெளியிலே குறைத்து பேசுவதற்கும் வழிவைத்து விடுகிறது. எனவே ஒரு பெயரை மாற்ற வேண்டும் என்று மத்திய அரசினுடைய கோரிக்கை வைத்ததற்காகவே எங்களை எல்லாம் சங்கிகள் என்று முத்திரை குத்தினார்கள். நாங்கள் பேசுவதற்கெல்லாம் ஒரு காரணம் கற்பித்தார். ஆனால் இன்று முதலமைச்சரும் அவருடைய குடும்பமே சென்று மோடியோடு கைகொடுத்தது என்ன காரணம்? எதனுடைய அடிப்படையில்? அவர்கள் சங்கிகளாகவே நிரந்தரமாக ஆகிவிட்டார்களா என்பதை இஸ்லாமிய சகோதரர்கள் முதலில் வந்து நீங்கள்லாம் விளக்க கொடுக்கணும். இது அவர்கள் அப்படி இருந்தால் தேர்தல் வரையிலும் வாக்குகள் வாங்குவதற்காக அவர்கள் ஆடியதெல்லாம் நாடகம் தானா? இதையே நீங்கள் நம்புகிறீர்களா? இனிமேலும் நாங்கள் இனி அவர்களை நம்ப போகிறதா என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான கேள்வி. இனிமேலாவது இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் திமுக போடுகின்ற நாடகத்தை நம்பாதீர்கள். அவர்களுடைய மதச்சார்மையின்மை ஏமாற்று வேலை. அவர்கள் போலி என்பதை நீங்கள் இனிமேலாவது புரிந்து கொள்ளுங்கிறது தான். அதுவும் குறிப்பாக இந்த ரம்ஜான் மாதத்தில் உங்களோட தொப்பி போட்டு வருவாங்க, தொப்பி போட்டு ஏமாற்றி வருவாங்க. இந்த நேரத்துலையாவது நீங்கள் தயவுகூர்ந்து ஏமாந்து விட வேண்டாம்ங்கிறது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். எனவே யார் உண்மையான நண்பர்கள், யார் உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் என்பதை வந்து நீங்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள் அதே போல் முற்போக்கு சிந்தனை இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் பகுத்தறிவு சிந்தனைக்கூடியவர்களாக நீங்கள் வந்து கருதுங்கிறது என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள். மிக முக்கியமாக இந்த ஆளுநர் மிரட்டுறதெல்லாம் விட்டுறணும். திமுக அதெல்லாம் கடந்த காலம் வச்சுக்கணும். ஆளுநர் மாளிகை மீதோ ஆளுநர் மீதோ கை வைக்கிற அளவுக்கு போச்சு அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் அப்புறம் அரசாங்கம் இருக்க வாய்ப்பே இருக்காது. அதுதான் நான் எச்சரிக்க விரும்புகிறேன். நீங்கள் எச்சரிக்கிற போது அப்புறம் நாங்களும் வந்து எச்சரிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு வந்துச்சு. அடுத்தது நான் வந்து மிக முக்கியமான ஒரு சொன்னது வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து ரம்மியால் ஆங்காங்கே ஒரு சிலர் உயிரிழப்பு ஏற்பட்டது, புரளந்தார்கள். அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. எனவே அந்த உயிரிழப்புக்கு காரணமான ரம்மியை தடை செய்வதற்கு வந்து நீங்கள் சட்டம் கொண்டு வந்தீங்க, அதுக்காக நீங்கள் வந்து பெரிய போர்க்குறை எழுப்பினீங்க. நான் இப்பொழுது தமிழ்நாடு அரசிடத்தில் வைக்கக்கூடிய வேண்டுகோள், இந்த ரம்மிக்கு காரணம் அடிப்படையாக காரணமாக இருக்கக்கூடிய மது போதை பழக்கங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த டாஸ்மார்க் நிறுவனத்தை முற்றாக மூட வேண்டும் என்று சொன்னால் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஸ்டாலினுடைய சகோதரி கனிமொழி ஊரூராக போய் அதே போல் அவருடைய சன் உதயநிதி நாங்கள் வந்தவுடனே டாஸ்மார்க் மூடுவோம்னு எல்லாம் சொல்லிக்கிறாங்க. தமிழக பெண்கள் விதவையாகிறார்கள் என்றெல்லாம் சொன்னாங்க. எனவே
தமிழக இளைஞர்களுடைய உயிரை பாதுகாக்கவும் தமிழக பெண்கள் வந்து விதவையாவதை தடுப்பதற்கும் நீங்கள் வந்து உடனடியாக டாஸ்மார்க்கையும் மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கும். இதுக்கு வந்து எந்த விதமான சட்டமும் அவசியமே இல்லை, சட்டம் நிறைவேற்ற வேண்டிய அவசியமே இல்லை. தமிழ்நாடு அரசு அவங்களா ஒரு உத்தரவு போட்டு டாஸ்மார்க் கடை மூட வேண்டியது, இதுக்கு ஆளுநர் ஒப்புதலோ பிரசிடென்ட் ஒப்புதலோ தேவை கிடையாது. எனவே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய நீண்ட பாரம்பரியமிக்க பல கலாச்சாரத்தை பண்பாட்டை தமிழக மக்களுடைய எல்லா விதமான வளர்ச்சியையும் எடுக்கக்கூடிய இந்த மதுவை முற்றாக ஒழித்தாக வேண்டும் என்றால் டாஸ்மார்க்கை மூட வேண்டும். எனவே அதற்கு முன்னோடியாக புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக மூன்று கட்ட போராட்டத்தை நான் வந்து முன் வச்சுக்கிறேன். ஒன்று, அதாவது தமிழ்நாட்டில் வந்து இப்பொழுது வந்து டாஸ்மார்க்கள் வந்து கடையில் விற்கப்படுது, ஒன்று. ரெண்டாவது பார்கள், அந்த பாருங்கிறதுல ஒப்புக்காக அரசு அனுமதித்த பார்கள் ஒன்று, அவைகள் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்டது. ஆனால் எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் சட்டவிரோதமாக பல்லாயிரக்கணக்கான பார்கள் நடைபெறுகின்றன. அதில் வரக்கூடிய வருமானங்கள் முழுக்க முழுக்க கரூரிலிருந்து வரக்கூடியவர்களே அந்த வருமானங்களை எல்லாம் எடுத்து செல்கிறார்கள் என்று தகவல் வருகின்றன. எனவே முதல்ல நேற்றைய தினம் கூட தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் பழனிவேல்ராஜன் அவர்கள், நாங்கள் வந்து ஆளுநர் மாளிகைக்கு 5 கோடி ரூபாய் கொடுத்தோம், அதுக்கு 3.5 கோடி ரூபாய்க்கு மட்டும் கணக்கு இருக்கிறது, 1.5 கோடி ரூபாய்க்கு கணக்கு இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அன்பு சகோதரர் பழனிவேல்ராஜன் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கக்கூடியவர், அவர் தமிழ்நாட்டினுடைய நிதி ஆதாரத்தை திரட்டக்கூடியவர். இப்பொழுது வந்து டாஸ்மார்க்கில் முதல்ல வந்து சட்டவிரோதமாக எத்தனை பார்கள் நடைபெற்றிருக்கின்றன, அதன் மூலமாக அரசனுடைய கஜானாவுக்கு வர வேண்டிய எத்தனை கோடி ரூபாய் சட்டவிரோதமாக போகிறது என்பதை உடனடியாக அவருடைய நிதித்திரையின் மூலமாக ஆய்வு செய்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து அவர் வந்து சொல்லணும். அதனால் முதல்ல வந்து மூணு கட்டத்தில், முதற்கட்டமாக வரக்கூடிய அதாவது வந்து ஒரு மாதம் மே மாதம் வந்து 15ஆம் தேதிக்குள்ள தமிழ்நாட்டிற்குரிய முதல்ல சட்டவிரோதமான அனைத்து பார்களையும் அந்த கலால் வரித்துறைக்கு பொறுப்பேற்றக்கூடிய அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் உடனடியாக தன்னுடைய துறையின்கள் இயங்கக்கூடிய அந்த சட்டவிரோதமாக நடைபெறக்கூடிய அனைத்து பார்களையும் மூடணும். இல்லை என்றால் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி அல்லாத தமிழ்நாட்டிற்குரிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் கடிதம் எழுதி முதற்கட்டமாக சட்டவிரோதமாக நடைபெறக்கூடிய அனைத்து பார்களையும் நாங்களே மூடுவோம். இரண்டாவதாக சட்டபூர்வம் நடக்கக்கூடிய பார்களை மூடுவதற்கு ஜன்னா ரீதியாக போராட்டம் நடைபெறும். மூன்றாவது டாஸ்மார்க் கடைகளையும் அதே போல சாராய ஆலைகளையும் தமிழகத்தை மூடுவதற்கு உண்டான போராட்டம் நடைபெறும். இது எல்லாமே தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் தமிழ்நாட்டுடைய பிரதான அரசியல் கட்சிகளோடு கலந்தாலோசித்து இந்த போராட்டங்கள் நடைபெறும் என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இன்னைக்கு வந்து ஹைலைட் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஹைலைட் வந்து நான் சொல்ல விரும்புறது அடுத்த டார்கெட் தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 4000-5000 வரையிலும் டாஸ்மார்க் கடை இருக்குது, அதுக்கு பக்கத்தில் 10,000-15,000 மேற்பட்ட சட்டவிரோதமான பார்கள் மூலமாக பல கோடி ரூபாய் ஒவ்வொரு நாளும் வந்து சில நபர்களுடைய வீட்டுக்கு போகுது, ஒரு சில நபர்களுடைய கஜானா தனிநபருடைய கஜானா போகுது. இதை தடுப்பதற்கு நிதியமைச்சர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் அதே போல அந்த கலால் வரித்துறைக்கு பொறுப்பேற்ற செந்தில் பாலாஜி அவர்களும் பொறுப்பேற்று இதை முதல்ல தடுக்கணும். இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. அனுமதி இல்லாமே நடந்துட்டு அது எந்த மாதிரி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மதுபான கூடங்கள்ல மட்டுமல்லாமல் அதாவது கடை வந்து அனுமதிக்கப்பட்ட டாஸ்மார்க் கடை 6,500, முதல்ல 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா சேர்த்தி அரசிடத்தில் அனுமதி பெற்ற கடைகள் 4,000 பார்கள். ஆனால் பல்லாயிரக்கணக்கான இடங்களில் அனுமதியே பெறாமல் எங்க பார்த்தாலும் ஒரு டாஸ்மார்க்கத்தில் 5-10 சட்டவிரோதமான பார்கள் நடைபெறுகின்றன. எந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு குடிசுமாரை போட்டுக்கிறது, தோப்புக்குள் நடத்துறது, அதே வீட்டுக்குள் நடத்துறது, இது போல வந்து
எல்லா இடங்களும் இரவு 12 மணி, காலை 4 மணி, காலை 5 மணி, விடிய விடிய வந்து சாராய விற்பனை நடக்கிறது. இவைகளெல்லாம் தான் தமிழக இளைஞர்களை உடைய வாழ்வை சீரழிக்கிறது, தமிழக பெண்களை வந்து விதவைகளாக்குறது. எனவே நீங்கள் ரம்மியை நீங்கள் தடை செய்கிறது உண்மையே உண்மையிலே ஆத்மார்த்தமாக இருந்திருந்தால் நீங்கள் டாஸ்மார்க்கையும் உடனடியாக மூடணும். முதற்கட்டமாக நீங்கள் வந்து சட்டவிரோதமான பார்கள் மூலமாக தமிழக மக்களுடைய போடான கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்படுகிறது. அதுக்கு நிதியமைச்சர் பொறுப்பேற்று உடனடியாக வந்து சட்டத்திற்கு இன்றைக்கே ஆய்வு ஒன்றுக்கு அனுப்பணும். அதே போல் செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய துறையின் கீழ் இருந்து நடக்கக்கூடிய எந்தெந்த இடத்துல இருந்தால் உடனே தடை செய்யணும். அதே போல் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு நீ போகும். அடிமரத்தையே காலி பண்ண நினைக்கிறோம். நீங்க விழுதுகளுக்கும் இலைகளுக்கும் போயிட்டு இருக்கிறீங்க. இப்ப வந்து தமிழ்நாட்டில் சட்டவிரோதமாக பார்கள் நடைபெறுவது சட்டவிரோதம். ரெண்டாவது, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய் அரசுக்கு ஒரு பைசா கூட போறதில்ல. அது கஜா போல சில தனி நபர்களுடைய கஜானாவை நிரப்புகிறது. அது ஒன்று ரெண்டு அல்ல, பல்லாயிரக்கணக்கான இடங்களில் இது வந்து விடிய விடிய நடக்கிறதுனால யாரும் இளைஞர்கள் வேலைக்கே போகிறதில்ல. வேலைக்கு போனாலும் கூட அந்த வருமானத்தை கொண்டு போய் வந்து பாரில் செலவிச்சிடுறாங்க. ஆனால் தமிழகத்துடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. எனவே ரொம்ப சீரியஸான பிரச்சனை. ஏன்னா தமிழ்நாடு வந்து இது எங்களுக்கு எனக்கு பதில் சொல்ல வேண்டியது நிதியமைச்சர் பதில் சொல்லணும். நீங்கள் கேட்கணும். அதான் சார், நிதியை சட்ட, அதாவது என்னுடைய முதல், நான் வந்து எதுக்கும் ஒரு காரணத்தை கற்பிக்க விரும்பல. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சட்டவிரோதமாக பார் நடக்குது. எங்க நடக்குதுன்னா அதை காட்டி கொடுக்கறதுக்கு எல்லாம் தயாராக இருப்பாங்க, சரிங்களா? அதுக்கு எல்லா இடத்துலையுமே அங்கங்கே வந்து எங்கே நடக்குதுங்கிறத நீங்கள் ஆய்வு பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே அதை சுட்டி காட்டுறதுக்கு எல்லாம் ஆள் தயாராகிறாங்க. முதல்ல நிதியமைச்சரும் அதே அந்த துறையத்துடைய அமைச்சரும் முதலமைச்சரும் மூன்று பேரும் பொறுப்பேற்று முதல்ல சட்டவிரோதமாக நடக்கக்கூடிய அனைத்து பார்களையும் நீங்கள் உடனடியாக மூடணும். கட்சியினுடைய போராட்டம் என்பது அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் இருக்குமா, அனுமதி இல்லாமல் செயல்படக்கூடிய பார்கள் முன்னாடி? இப்போ வந்து இது குறித்து தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவர் சகோதரன் எடப்பாடி பழனிசாமத்தில் பேசுவேன், பாஜக இடத்துல பேசுவேன், அதே போல் தோழமை கட்சி இருக்கிறாங்க அவங்க இடத்துல பேசுவோம். மற்றும் வந்து ஆளுங்கட்சியோடு இன்னைக்கு கூட்டணியாக இருக்கக்கூடியவர்கள் கூட பல பேர் வந்து இந்த டாஸ்மார்க் வந்து ஒழிக்கிறதுல எல்லாருக்கும் கருத்து உடன்பாடு உண்டு. அவரிடத்திலும் பேசி நாங்கள் போராட்டம் ஒன்று துவங்கினால் அதன் மூலமாக முதற்கட்ட மூணு கட்டத்தில் ஃபேஸ் அவுட், சட்டவிரோதமாக நடக்கக்கூடியது வெடிய வெடி நடக்கக்கூடிய பார்களை க்ளோஸ் பண்ணுறது எங்களுடைய வேலை. அதுக்கு அவருடைய ஆலோசனையும் பெற்று நான் வந்து நடவடிக்கை எடுத்தேன். அதாவது நீங்க அப்படி போனா தனிச்சா ஒண்ணு வேண்டாம். நீங்க வந்து இன்னைக்கு வந்து நம்ம அது ஒண்ணு முற்றுப்படி ஆகி போச்சு. இன்னைக்கு வந்து ரூட் காஸ் எது வந்து ஆணி வேரோ, ஆணி வேற பிடுங்கி இருந்தால்தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய இளைஞருடைய வாழ்வை சீரழிப்பது, தமிழ்நாட்டு பெண்களை விரைவாக்கக்கூடியது டாஸ்மார்க். எனவே டாஸ்மார்க் ஒழிக்கிறதுக்கு, டாஸ்மார்க் நிறுத்துறதுக்கு, தடை செய்யறதுக்கு தமிழ்நாடு அரசு ஆக்கப்பட நடவடிக்கணும். முதற்கட்டமா தனியாருடைய கஜானாவை நிரப்பக்கூடிய சட்டவிரோதமான பார்களை க்ளோஸ் பண்ணுங்க 24 ஹவர்ஸ்க்குள்ள.